கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்று நான் போட்டிருந்த பார்த்தீங்களா, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உபத்திரவம் உண்டுங்க. நமக்குள்ள ஜாதியோ வறுமையோ கஷ்டம் போராட்டம் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம். உபத்திரவம் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது இல்லையா. இப்போ நம்ம எந்த தப்பு செய்யாத போது குற்றவாளி என்று சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம வேதனைப்படுறோம். நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அதை நிறைய தடவை அந்த ரெக்கார்டு போடும்போது எனக்கும் அந்த வேதனையை நான் இருக்கும்போது நான் அழுதுருக்கேன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், கடவுளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா அப்படின்றது. நம்ம வந்து இப்படி தான் முகமுடி போட்டிருக்க மாதிரி தான் இருக்கிறோம். கண் கலங்கிறது கண்ணாடி போட்டு நம்ம தெரியாமல் இருக்கிறோம். இப்படி நம்ம உள்ளக்குள்ளே எப்படி வேதனையோடு இருக்குமோ ஆனால் வெளியே நல்லா கவர் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் அந்த பாட்டு போடும் போது நான் அது எதுக்காக போட்டேன் அப்படின்றத நான் சொல்லிட்டு போட்டிருக்கணும். ஆனால் சொல்லாமல் போட்டதுனால இப்போ நான் அதை விளக்கியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.